ரெங்கா சமைத்ததில் ருசித்தது சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தயிர் வடை இதற்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம் உளுந்தம்பருப்பு ஒரு கப்பு இதை நல்லா ரெண்டு தடவை தண்ணியில் அலசிட்டு நல்ல தண்ணி வச்சு ஊற வச்சுருக்கோம் பயத்தம்பருப்பு ஒரு கப்பு இதையும் நல்லா தண்ணியில் அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்றோம் சுவைக்கு தகுந்த அளவுக்கு கல் உப்பு எடுத்திருக்கோம் பச்சை மிளகாய் மூணு எடுத்துருக்கோம் பைன் பண்ணுறதுக்காக அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் பொரித்து அதாவது வடையை பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இந்த வடையக்காக தயிர் புளிக்காத தயிர் ரெண்டு கப்பு அதில் உப்பும் சுகரும் சேர்த்துக்குருவோம் தனி மிளகா பொடி ரெண்டு பிஞ்சிலருந்து மூணு பிஞ்சு பச்சை கொத்தமல்லி அலங்கரிக்கிறதுக்கு இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பருப்பு ரெண்டையும் மிக்சியிலையோ கிரைண்டர்லேயோ போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் முதல்ல உளுந்த தனியாக அரைச்சி எடுத்துட்டோம் அடுத்தா போல் பயத்தம் பருப்போட பச்சை மிளகாய் உப்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி ரெண்டு மாவியும் கலந்து எடுத்துக்க போகிறோம் இப்போ மிக்சியில் உப்பை சேர்த்துட்டோம் பச்சை மிளகாயை சேர்த்துட்டோம் அரைச்சி எடுத்ததை உளுந்த மாவு முதல்ல அரைச்சி எடுத்திருக்கோம் அந்த மாவோடு சேர்த்தாச்சு இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் பயத்த மாவு உளுந்த மாவோட பைண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இதோட சேர்த்துட்டோம் வடை தட்டுறதுக்காக பக்குவமாக வேணும்னு வேணுங்கன்னு ஜீரகம் கொஞ்சம் வாசனைக்கு சேர்த்துட்டோம் அடுப்பில் எண்ணெய் நல்லா காஞ்சிகிட்ருக்கு மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சு வடையை தட்டி போடுறோம் ஒரு பக்கம் நல்லா வெந்த உடனே திருப்பி விட்டு அடுத்த பக்கமும் கோல்டன் ப்ரௌனாக வரும் அதை எடுத்து பக்கத்து அடுப்பில் வெந்நி வந்து சூடு பண்ணி வச்சிருக்கோம் அதில் எடுத்து இதை போடுறோம் வடை தட்டுறதுக்கு தெரியாதவங்க இல்லை சரியாக வரலன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வெறும் தண்ணியில் போட்டு வடையை ஊற வச்சோம்னா கொஞ்சம் இலைச்ச மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் சிலிப்பி வச்சுருக்கிற மோரை அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ருசியாக இருக்கும் கூடுதல் ருசி இருக்கும் அடுத்த ஈடு வேகிறது வரைக்கும் அந்த இது ஊறிட்டுருக்கட்டும் இப்போ ரெண்டு கரண்டிக்கு நடுவில் அந்த வடையை வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை எடுத்துட்டு நம்ம சிலிப்பி வச்சிருக்கிற தயிரில் போடுறோம் அந்த தயிரில் முக்கால் டீஸ்பூன் உப்பும் ஒரு டீஸ்பூன் சுகர் போட்டிருக்கோம் தயிர் புளிக்காமல் இருக்கிறதுக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் அந்த சுகர் சேர்க்குறோம் இப்போ எல்லா வடையவும் பொறிச்சு எடுத்து அதில் போட்டுட்டோம் இந்த மாதிரி உருண்டையாக இருக்கிறதையும் நீங்கள் இதே மாதிரி போட்டுக்கலாம் இப்போ மேலே வந்து கொஞ்சம் போல் பொடி தூவி கொத்தமல்லி தூவிட்டோம் சாட் மசாலா போடுறதுனாலும் போட்டுக்கலாம் மேலே வந்து காராப்பூந்தி தூவி அலங்கரித்து நம்ம பரிமாறலாம் இந்த வடை வந்து நம்ம எப்பவும் செய்கிற வடையை விட இது இன்னும் கொஞ்சம் தனி ருசியில் இருக்கும் இது ஒரு தனி ருசி செய்து பாருங்கள் ஒரு தடவை அநேகமாக தயிர் வடை செய்யும்போது ஒரு மாறுதலுக்கு நீங்கள் கட்டாயமாக இதை செய்ய ஆரம்பிச்சுருவீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்